மயிலாடுதுறையை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற சின்ன சிங்கப்பூராக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பாமக வேட்பாளர் மா. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மா. ஸ்டாலின் சீர்காழி பகுதியில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கொள்ளிடம் ஆற்றில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்பட்டு மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று கூறிய மா. ஸ்டாலின், மயிலாடுதுறையில் தமிழ் வளர்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியை தொழில் வளம் மிக்க தொகுதியாக மாற்றப்படும் என்றும், அதனை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற சின்ன சிங்கப்பூராக மாற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மா. ஸ்டாலின் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தொகுதியை தொழில் வளமிக்க தொகுதியாக மாற்றி காண்பிப்போம். உதாரணமாக இந்த நாடாளுமன்ற தொகுதியில் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சரான ஜி கே வாசன் அவர்கள் மீண்டும் மத்திய அமைச்சராக உள்ளார். அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஆயுர்வேர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மீண்டும் மத்திய அமைச்சராக உள்ளார். அவர்களுடைய அரவணைப்போடு ஆதரவோடு வழிகாட்டுதலின் பேரில் இந்த தொகுதியை பாராளுமன்ற தொகுதியை நகரங்களிலும் ஆம்புலன்ஸ் 15 ஆம்புலன்ஸ் வழங்க இருக்கின்றோம்.